அடுத்து நாம் பார்க்கிறது வந்து பார்ட் 121 எக்ஸாம்பிள் 2.82 பிசினஸ் மேக்ஸ் பார்க்கணும். எக்ஸாம்பிள் 2.82 எவாலுவேட் ஆஃப்டர் லிமிட் இன்டெக்ரல் 1 to 2 2x + 1. ஸோ இன்டெக்ரல் 1 to 2 2x + 1 dx இதோட வேல்யூ வந்து நம்ம லிமிட்ல வந்து கண்டுபிடிக்கலாம். So for this we write the formula that integral a to b f of x dx equal to கொஞ்சம் ஃபார்முலா பெருசாக இருக்கும். இங்கே எந்த மாதிரி எழுதிக்கலாம் அப்படின்னா இங்கே h f of a plus r h இந்த மாதிரி எழுதிட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் h போட்டுட்டு அடுத்தது f of a plus r h. தென் ஹெச்சுக்கு முன்னாடி என்ன வரும்னா சிக்மா வரும். சிக்மா ஆர் ஈக்குவல் டு 1 to n. இந்த ஆர் வேல்யூ இருக்கு, அந்த ஆர் வேல்யூ வந்து சிக்மாவில் 1 to n. அடுத்தது என்ன எடுக்கணும்னா லிமிட் எடுக்கணும். இந்த லிமிட்டில் இங்கே n இருக்கு, இந்த n வந்து டெண்டிங் டு இன்ஃபினிட்டி அண்ட் ஹெச் டெண்டிங் டு 0. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்துட்டு வந்தால் ஈஸியாக இருக்கும். இது n, இது வந்து h. ஸோ இந்த ஃபார்முலாவை பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணி தான் இந்த சம் வந்து செய்யணும். இப்போ இதில் நம்ம ஒன்றா பார்த்துட்டோம்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கு, ஏ வேல்யூ 1 தென் பி வேல்யூ 2. ஸோ ஹெச் எப்படி தான் இப்போ ஃபார்முலா என்ன, பி மைனஸ் ஏ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் பை என். ஸோ 2 - 1 / n ஸோ ஈக்குவல் டு 1 / n. ஸோ இந்த பார்ட் வந்து போகும். ஸோ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டோம், ஹெச் வந்து கண்டுபிடிச்சது. அடுத்து கண்டுபிடிக்க வேண்டியது எஃப் ஏ பிளஸ் ஆர் ஹெச் கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ எஃப் ஏ பிளஸ் ஆர் ஹெச் அப்படின்னா இங்கே எஃப் ஏவோட வேல்யூ என்ன 1 பிளஸ் ஆர் வந்து வேரியபிள், அது நமக்கு வேண்டாம். ஹெச் என்ன 1 / n. அப்போ ஆர் இன்ட்டு 1 / n அப்போ எப்படி எழுதிக்கலாம், r / n ஆர் இன்ட்டு 1 / n r / n அப்படின்னு சொல்லி எழுதி. ஸோ இதுதான் வந்து எஃப் இந்த இதோட வேல்யூ இங்கே இருக்குது. பட் கொஸ்டின் நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்கு, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x + 1. இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல 2x + 1 அப்படின்னு சொல்லி இருக்குது. கொஸ்டின் வந்து இங்கே எஃப் ஆஃப் எக்ஸு சார் ஃபார்முலாவில் இங்கே எஃப் ஆஃப் எக்ஸு கொஸ்டினில் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கு, திஸ் இஸ் நத்திங் பட் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ்னு இருந்தால் இங்கே என்ன இருக்கு, 2 (x + 1) அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா. அப்போ நம்ம இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், திஸ் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கணும்னா 2 (x) என்ன இருக்கு 1 + r / n + 1. இந்த இடத்துல சின்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 / x. இது கொஸ்டின் இதோட கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இந்த இடத்துல வந்து சின்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x + 1 அப்படின்னு சொல்லி இங்கே இந்த இதை மட்டும் புரிஞ்சுக்கணும். இங்கே தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல 2 (x + 1) இது கம்ப்ளீட்டாக நம்ம வந்து எக்ஸ் அப்படின்னு ட்ரீட் பண்ணணும். அப்போ 2 (x) + 1 ஸோ ஈக்குவல் டு ஸோ 2 (r/n) + 1 ஈக்குவல் டு 3 (2r/n). ஸோ நம்ம எஃப் ஏ பிளஸ் ஆஃப் எக்ஸ் இது வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த n நல்லா தெரியுதான்னு பார்க்குற 2r/n. இப்போ நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம், ஈக்குவல் டு இங்கே லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி h வேண்டாம், ஏன்னா நமக்கு இந்த இடத்துல எல்லாம் h எதுவுமே இல்லை, அதனால h வந்து விட்டுடலாம். h வந்து விட்டுடலாம். ஸோ இங்கே சிக்மா r ஈக்குவல் டு 1 to n. h என்ன, h வந்து 1 / n. h தான் 1 / n மாற்றிட்டோம். அப்போ இந்த இடத்துல h டென்ஸ் டு 0
அப்படிங்கிற ஸ்டெப் வந்து நமக்கு அவசியம் இல்லையே அப்படின்னா நீங்க பார்த்தே வருவீங்க. ஏன் டெக்ஸ்ட் தானா திடீர்னு ஸ்கிப் பண்ணிட்டாங்க சொல்ல தெரியலையா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். டெக்ஸ்ட் நமக்கு இங்க இல்லை, டெக்ஸ்ட் தான் எப்படி கன்வெர்ட் பண்ணிட்டோம் ஒன் பை என்னன்னு மாத்திட்டோம். ஸோ டெக்ஸ்ட் வந்து நோ நீட் டு ட்ரை. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், எஃப் ஆஃப் ஏ பிளஸ் ஆர் ஹெச். ஸோ இந்த இடத்துல எஃப் ஆஃப் ஏ பிளஸ் ஆர் ஹெச் அதே தான் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், த்ரீ பிராக்கெட் இங்கே டூ ஆர் பை என். இப்போ இந்த ஒன் பை என்ன உள்ளே கொண்டுப்போம். ஸோ ஈக்குவல் டு லிமிட் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, இந்த சிக்மாவோட சேர்த்து கொண்டு போயிருப்பேன், சிக்மா ஆர் ஈக்குவல் டு ஒன் பை என். இதை உள்ளே கொண்டு போனீங்கன்னா என்ன ஆகும், த்ரீ பை என் பிளஸ் சிக்மா ஆர் ஈக்குவல் டு இங்கே எழுதிட்டு ஒன் பை என். இந்த இந்த எண்ணை உள்ளே கொண்டு போகிறப்போ என்ன ஆகும், என் ஸ்கொயர்ட் ஆயிரும் இல்லையா. ஸோ டூ ஆர் பை என் ஸ்கொயர், இந்த என் வந்து த்ரீக்கும் போகும் அடுத்த ஸ்டெப்புக்கும் போகும். ஸோ ஈக்குவல் டு லிமிட் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, த்ரீ பை என்ன வெளியிடத்துலாம் ஏன்னா ஜஸ்ட் ஒரு கான்ஸ்டன்ட் தான். ஸோ த்ரீ பை என் வெளியிடத்துட்டு சிக்மா ஆர் ஈக்குவல் டு ஒன் டு என் ஒன், பிகாஸ் த்ரீ பை என் இன்ட்டு ஒன் ஈக்குவல் டு த்ரீ பை என் தான். ஸோ த்ரீ பை என்ன வெளியிடத்துட்டோம் அப்படின்றதுல என்ன இருக்கும், ஒன் அப்படின்னு சொல்லி இருக்கும். தென் அதே மாதிரி இதுவும் கான்ஸ்டன்ட் என்ன, டூ கான்ஸ்டன்ட் என் ஸ்கொயர் கான்ஸ்டன்ட்டை வெளியிடத்துட்டு ஸோ சிக்மா ஆர் ஈக்குவல் டு ஒன் டு என் ஆர். ஆக வேரி ஆகிட்டே வரும், எப்படி வேரி ஆகும், ஃபர்ஸ்ட் ஒன்னு போடுவேன் அடுத்தது டூன்னு போடுவேன் அடுத்தது த்ரீன்னு போடுவேன் எக்ஸெட்ரா பிளஸ் என்னு போடுவேன். இதோட ஃபார்முலா என்ன தெரியும் நமக்கு, என் இன்ட்டு என் பிளஸ் ஒன் பை டூ அப்படின்னு சொல்லி தெரியும். அதே மாதிரி சிக்மா ஆஃப் ஒன் என்ன, சிக்மா ஆர் ஈக்குவல் டு ஒன் டு என் ஒன் அப்படின்னா திஸ் இஸ் நத்திங் பட் என். ஏன்னா என் டைம்ஸ் எழுதுறோம் ஒன்னை ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் ஒன்னுன்னு எவ்வளோ டைம்ஸ் எழுதுறோம், என் டைம்ஸ் எழுதும். டூ டைம்ஸ் எழுதுனா டூ, த்ரீ டைம்ஸ் எழுதுனா த்ரீ, என் டைம்ஸ் எழுதுறப்போ என். ஸோ திஸ் நம்ம என்ன எழுதிக்கலாம், ஈக்குவல் டு லிமிட் என் டைம்ஸ் டு இன்ஃபினிட்டி. இது 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 இப்போ அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணணும், என்ன இங்கே டூ பை என் ஸ்கொயர் இங்கே ஃபார்ம்னா என் இன்ட்டு என் பிளஸ் ஒன் பை டூ. அப்போ இது இது கேன்சல் ஆகிடும், இங்கே ஒரு எண் வந்து பாக்கி இருக்கு, இந்த எண் இந்த எண் கேன்சல் ஆகிடும். ஸோ தட் லிமிட் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி த்ரீ பிளஸ் இங்கே என்ன இருக்கு என் பிளஸ் ஒன் பை என். ஸோ ஈக்குவல் டு லிமிட் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி த்ரீ பிளஸ் இது இது கேன்சல் ஆனால் ஒன்னு, இது இது எழுதுறப்போ ஒன் பை என். ஸோ ஈக்குவல் டு இங்கே லிமிட் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இங்கே ஃபோர் பிளஸ் ஒன் பை என். இந்த இடத்துல இந்த த்ரீ இது என் என் கேன்சல் ஆகிட்டு நமக்கு என்ன தெரியும், இங்கே இந்த இடத்துல எழுதிக்கல என் பிளஸ் ஒன் இது தனித்தனியாக எழுதுறோம். இந்த மாதிரி எழுதுறப்போ இது கேன்சல் ஆகிட்டு இந்த இடத்துல என்னன்னு வரும் ஒன் பை என் சொல்லி எழுதிருக்கோம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு லிமிட் ஃபோர் நம்ம வெளியில் எடுத்துடலாம் இல்லையா, ஃபோர்க்கு அந்த லிமிட்டு அவசியம் இல்லை. ஃபோர் பிளஸ் இங்கே லிமிட் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஒன் பை என். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் பிளஸ் இப்போ என்னைக்கு இன்ஃபினிட்டின்னு அப்ளை பண்ணு, இப்போ என்ன வரும் ஒன் பை இன்ஃபினிட்டி, வாட் இஸ் ஒன் பை இன்ஃபினிட்டி ஜீரோ. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஃபோர். ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து இது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ கண்டுபிடிக்க வேண்டியது இந்த ஸ்டெப்பெல்லாம் வந்து தெளிவாக பார்த்தணும். இங்கே ஏ வேல்யூ ஹெச் ஹெச்சை வந்து கன்வெர்ட் பண்ணிடு, என்ன கன்வெர்ட் பண்ணிட்டு எஃப் ஆஃப் ஏ பிளஸ் ஆர்கர் இதில் கவனமாக இருக்க வேண்டியது இந்த டூ பிராக்கெட் கொஸ்டினில் எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன வருதோ அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும், எழுதிட்டு மற்றது என்ன இருக்குது ஒன்னு இருக்குது. ஸோ தட் இதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதே மாதிரி இங்கே கவனமாக இருக்க வேண்டியது இந்த லிமிட் உள்ளே கொண்டு போகிறோம்டா, லிமிட் வந்து ஜஸ்ட்டு கான்ஸ்டன்ட்டுக்கு எழுத வேண்டிய அவசியமே இல்லை. அந்த தென் இந்த ஒன் பை என் ஃபார்ம் எழுதி யூஆர் ரைட்டிங் த ஆன்சர் போட்டு தேங்க்யூ.